அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேஷ ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்மையும் நேர்மையுமாக அனைவரும் வாழ்க வளமுடன். 2023 வருடம் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் நடைபெறவில்லை. ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் உதவி செய்ய யாருமே முன் வரவில்லை. கஷ்டமாகவே கடந்துவிட்டது. 2024 வருடம் மேஷராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் தன யோகமும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்முடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. பரணி நட்சத்திரம் சுக்கர புகானுடைய முதல் நட்சத்திரம், செவ்வாய் புகானுடைய வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக, 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் முதல் ஒளி பொருந்திய சூரியன் உச்சமடைகிறார். மிகவும் மந்தமான கிரகம் சனி நேசமடைகிறார். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு வேலை அரசியலில் ஜொலிக்கும் அமைப்புண்டு. பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மன வலிமை கொண்டவர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள். கொஞ்சம் கூடுதலாக கோபம் வரும். பிடிவாத குணம் கொண்டவர்கள். இந்த கோபமும் பிடிவாதமும் இவருடைய வாழ்க்கையில் பின்னோக்கி இழுத்து சென்று விடுகிறது. மனைவியின் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர்கள். சிலருக்கு பெண்களால் பண விரயம் ஏற்படும். இருக்கின்ற சொத்துக்களை விற்றுவிட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்களும் உண்டு. ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டுமென்ற எண்ணம் ஆசையும் எதிர்பார்ப்புகளும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இரக்க குணமும் தர்ம சிந்தனையும் கொண்டவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இந்த பரணி நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் கொஞ்சம் பயந்த சுபாவமும் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இவர்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் விவசாயம், இரும்பு சார்ந்த தொழில் வேலை வாய்ப்புகள் பெரும்பாலும் அமையும். அரசு வேலை அரசியலிலும் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள், அழகு அறிவு ஆடம்பரம் காதல் சுகபோக சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அழகு உள்ள இடத்தில் ஆபத்து உண்டு என்று சொல்வார்கள். தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்ளும் அமைப்பும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. கணம் மனுஷ கணம், விலங்கு ஆண் யானை. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காண்போம். சோபகிருது வருடம் தச்சாயின காலம், மார்கழி மாதம் 16 நாள், கிருஷ்ணாபட்சம், பஞ்சமி திதியும், மக நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் கன்னியா லக்கணத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டு அன்று கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு, மீன ராசியில் ராகு, கும்ப ராசியில் சனி, தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது சந்திரபகவான் மக நட்சத்திரத்திலிருந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2024 வருடம் குருபகவான் மட்டும் மே மாதம் ரிஷபராசிக்கு பெயர்ச்சாகிறார். மற்ற கிரகங்கள் இந்த 2024 வருடம் பெயர்ச்சிகள் இல்லை. மாத கிரகம் மாதம் ஒவ்வொரு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆவார்கள்.
தொலிஸ்தானாதிபதி சனிபுகான் உபஜெயஸ்தானமான 11 வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 3, 6, 11 வீடுகளில் சனிபுகான் வரும்போது எதிர்பார்ப்புகளுக்கு மீறிய பணம் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுப்பார். நிலபுல அசையா சொத்துக்களை கொடுப்பார். வீடு மனை நிலபுல அசையா சொத்துக்களை கொடுப்பார். தன்னுடைய பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கிறதென்றால் கோச்சாரத்தில் சனிபுகான் 3, 6, 11 வீடுகளில் வரும்போது மட்டும்தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த 2024 வருடம் நீங்கள் நினைத்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதை முளைக்கும். உபய வருமானம் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானம் சிறக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மகசூல் தரும். தொழில் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போகும். கடந்த 3 ஆண்டு காலமாக மந்தமாக விறுவிறுப்பு இல்லாமல் நஷ்டமாக போயிட்டுருந்துச்சு. 2024 வருடம் தொழில் வந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போகும். தொழில்காரகன் 11 வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது பரணி நட்சத்திர அன்பர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதாவது ராஜயோகம் கூடி தேடி ஓடி வருகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபுகான் முதல் 4 மாத காலம் சனிபுகான் பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது மெல்ல 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 ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்த்து வந்து விடலாம். 2 வீட்டிலே சித்திரை மாதம் 2 வீட்டிற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது 2024 வருடம் பிற்பாதி 8 மாத காலம் பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைச்சதை சாதிக்கலாம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். முதல் மனமாக இருந்தாலும் சரி 2ஆம் மனமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் உண்டு. சகல பாக்கியங்களையும் குருபுகான் கொடுக்கப் போகிறார். கடன் நோய் எதிரி வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு போன்ற பிரச்சனை வில்லங்கங்களை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தீர்த்து வைக்கப் போகிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக பல வேதனைகளும் சோதனைகளும் கொடுத்து கொண்டிருந்த ராகு 12ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். குருபுகானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதல் 4 மாத காலம் குரு பெயர்ச்சி வரை உங்களுடைய ஆசைகள் மெல்ல மெல்ல மெதுவாக நகர்வது போல் தெரியும். 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு குருவை விட அள்ளி கொடுக்கப் போகிறார் ராகு. 12ஆம் இடம் விரயம் அயன சயன போகஸ்தானம். ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு நல்ல வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி தொழில் செய்யலாம். தொழிலுக்காக குடும்பத்திற்காக வருங்கால முன்னேற்றத்திற்காக ராகுபகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவார். சுகபோக வாழ்க்கை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 6ஆம் இடம் சத்ருஸ்தானத்தில் கேது. கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வது யோகம். அதாவது பகை தீரம், நோய் நொடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை தீரம், எதிரிகளுடைய தொல்லை குறையும், கடன் பிரச்சனை குறையும். பெரும்பாலும் அப்படி நோய் நொடி வந்தாலும் அது உடனுக்குடன் உங்களை விட்டு காணாமல் ஓடிடும். 6ஆம் வீட்டில் கேதுபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல, லட்சுமி கடாட்சம், தனவரவு கூடுதலாகவே பரணி நட்சத்திர அன்பர்கள் பெற்றுவிடலாம். 2024 வருடத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். அதாவது விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது முதல் 4 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக போகும். எதிர் பாலினத்தவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் அசிங்க அகுமானப்படாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பு. குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டில் மறந்திருக்கும் போது மாய மந்திர செய்வன போன்ற கெட்ட சக்திகள் காணாமல் போயிடும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பயந்த அனுபவம் பயந்த சுபாவ நிலை பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு விலகும். ஜென்ம ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம். குருபுகான் செவ்வாய் சூரியனை பாரி செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வழி நன்மை உண்டு.
பக்கத்து காடு பக்கத்து நிலமாக சுற்றி இருப்பவர்களிடம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை தீரும். புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் மே மாதத்துக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மெல்ல 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 புகழ் அடையலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையாருடைய ஆஸ்தி அந்தஸ்து அதிகார பணபலம் பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை குரு பார்வையில் சூரியன் செவ்வாய் கூட்டணி காட்டுகிறது. பூர்வீக புனிஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரபுகான் சனி பார்வை பெறும்போது குருபுகான் பார்வையும் செய்கிறார். 5ஆம் இடம் ஓரளவு பலம், முன்ஜென்ம கர்மா பலன் மெல்ல மெல்ல குறைகிறது. என கடந்த 3 ஆண்டு காலமாக கர்ம ஜீவனஸ்தானத்தில் சனிபுகான் அமர்ந்து கர்மா பலனை கொடுத்து விட்டார். கஷ்டப்பட்டு விட்டீங்க, இனிமேல் வந்து அந்த அளவு கஷ்டங்கள் இல்லை. 2024 வருடம் பரணி நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கப் போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உடன் பிறந்தவர்களிடம் உறவினர்களிடம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த 2024 வருடம் தீர்ந்துவிடும். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். அதற்குண்டான கால நேரமாக 2024 வருடம் கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் எதிர்பார்த்ததை விட 2 படி முன்னேறி உங்களுடைய செல்வாக்கு உயரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.